இந்நிலையில் தான் இந்த கொலையின் பின்னணியில் திடுக்கிடும் தகவலாக ரஞ்சித் பச்சனின் இரண்டாவது மனைவி இருப்பது தெரிய வந்துள்ளது ரஞ்சித் பச்சனின் இரண்டாவது மனைவி தான் ஸ்மிருதி ஸ்ரீவஸ்தவா ரஞ்சித் பச்சனிடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விவாகரத்து கோரியிருந்தார் ஆனால் இதுவரை விவாகரத்து ஆகவில்லை விவாகரத்து வழக்கம் நீதிமன்றத்தில் உள்ளது இது இப்படி இருக்க ஸ்மிருதி திவா ஸ்ரீவஸ்தாவுக்கு திபோதிராவுக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது இருவரும் திருமணம் செய்து கொள்ள தயாராகி வந்தனர் ஆனால் ரஞ்சித் பச்சனுக்கு ஸ்ரீவஸ்தாவை பிரிய மனமில்லை கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி ரஞ்சித் பச்சன் ஸ்ரீமிதியை முகத்தில் அறைந்துள்ளார் இது ஸ்மிதியை ஆத்திரத்தில் கொள்ள செய்துள்ளது அதன் பிறகே கள்ளக்காதலனான கள்ளக்காதலனும் ஸ்ரீமிதி ஸ்ரீவஸ்தாவும் இணைந்தே இந்த கொலையை செய்துள்ளனர் இவ்வாறு போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளன தற்போது இந்த கொலை தொடர்பாக ரஞ்சித் பச்சனின் இரண்டாவது மனைவி மற்றும் கார் ஓட்டரான ரஞ்சித் கௌதம் ஆகியோரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து தெரிவித்த போலீஸ் கமிஷனரான சுஜித் பாண்டே இந்து தலைவர் என்பதால் இந்த கொலையின் பின்னணியில் தீவிரவாத தொடர்பு ஏதும் உண்டா என ஆராய்ந்து விசாரித்தோம் ஆனால் அதற்கான ஆதாரமும் எதுவும் இல்லை என்பதை அடுத்த வழக்கின் திசையை மாற்றியபோதுதான் பல திருக்கிடும் தாள்கள் வெளியாயின அதனை வைத்து இந்த கொலையில் தொடர்புடைய மேலும் சிலரையும் தேடி வருகிறோம் என்றனர் முன்னதாக இந்த கொலையை முஸ்லிம் தீவிரவாதிகள் செய்ததாக கூறப்பட்டது ரஞ்சித் பச்சன் சிஏவை ஆதரித்து பேசியதால் பாசிச கும்பலால் முஸ்லிம் தீவிரவாதிகளால் ஜிகாதிகள் அவரை கொலை செய்து விட்டதாகவும் வெறுப்பு பிரச்சாரத்தை வெளியிட்டும் வந்தனர் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி